ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு மத்தியான சாப்பாடு சமைக்க போகிறேன். மீன் குழம்பு, மரவள்ளி கிழங்கு, கோல்ராபி, இது மூன்று கறியும் சமைக்க போகிறேன். எப்படி சமைக்கலாம் என்று சொல்லி பார்ப்போம் வாங்கோ. மீன் குழம்பு சமைக்கிறதுக்கும் மரவள்ளி கிழங்கு சமைக்கிறதுக்கும் சட்டி வச்சிருக்கிறேன், எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் சூடாகுது. மீன் குழம்பு சமைக்கிறதுக்கு வெந்தயம் போட்டிருக்கிறேன் அந்த சட்டியில். மரவள்ளி கிழங்கு சமைக்கிற சட்டியில் பெருஞ்சீரகம் போட போகிறேன். நான் தாளிச்சுத்தான் மரவள்ளி கிழங்கு சமைக்க போகிறேன் இன்றைக்கு. பெருஞ்சீரகம் பொரிஞ்சிட்டது நான் வெங்காயம் போட்டிருக்கிறேன். ரெண்டு அடுப்பும் ஒரேடியாக வேலை செய்கிறபடியால் ஒரு அடுப்பை நல்லாயே குறைச்சி விட்டுருக்குறேன். மீன் குழம்பு வைக்கிற அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுருக்குறேன். வெந்தயம் பொரிஞ்சிட்டது. நான் இப்போ வெங்காயத்தை போட்டிருக்கிறேன் மீன் குழம்புக்கு. மரவள்ளி கிழங்கு சமைக்கிற சட்டியில் கருகப்பிலையும் ஒரு செத்தல் மிளகாயையும் நாலஞ்சாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாயும் போடலாம். நான் இன்றைக்கு செத்தல் மிளகாய் தான் போட்டிருக்கிறேன். தாளிக்கிறபடியாக நான் செத்தல் மிளகாயை போட்டு தாளிக்கிறேன். இப்போ இந்த செத்தல் மிளகாய் வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்துட்டுது. கட் பண்ணி வச்சிருக்கிற மரவள்ளி கிழங்க போடுறேன். மரவள்ளி கிழங்கு நான் நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக தான் கட் பண்ணி போடுறேன். இந்த மரவள்ளி கிழங்கு ஃப்ரோசனில் இருந்த மரவள்ளி கிழங்கு தான், பேக்கில் வந்தது. யாழ்ப்பாணத்து கறித்தூள் போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக. நீங்கள் பால் கறியை சமைக்கிறேன்னு சொன்னால் மஞ்சள் தூளை மட்டும் போடுங்க. உரைப்பு இல்லாமல் சமைக்கிறேன்னு சொன்னால் தனியாக மஞ்சள் தூளை போட்டு தண்ணியை விட்டு அவிய விடலாம். நான் கொஞ்சம் உரைப்பாக சமைக்கிறேன். அதுக்காண்டி இது நல்ல உரைப்புண்டு இல்லை, கொஞ்சமாக தூள் போட்டு சமைத்தால் நல்லா இருக்கும். மீன் குழம்புக்கு என்ன டேஸ்ட்டாக இருக்கும். அதால் நான் யாழ்ப்பாணத்து கறித்தூள் போட்டு நான் கொஞ்சமாக போட்டு அதுவும் இந்த மரவள்ளி கிழங்கோடு சேர்ந்து வதங்கின பிறகு தண்ணி விட்டுருக்கிறேன். உப்பும் போட்டிருக்கிறேன் முதலே. இப்போ நான் மூடி அவிய விட போகிறேன். மரவள்ளி கிழங்கு அவிஞ்சி ஒன்று இருக்குது. நான் இங்கால குழம்பு சமைக்கிற சட்டியில் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு உள்ளியும் தக்காளி பழமும் போட்டு வதங்க விட்டேன். நான் இப்போ நல்லா வதங்கிட்டுது. தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துட்டுது. இதில் நான் யாழ்ப்பாணத்து கறித்தூள் போட போகிறேன். கருகப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கிறேன். அதோட யாழ்ப்பாணத்து கறித்தூளும் போட்டிருக்கிறேன் குழம்புக்கு தேவையான அளவு. ஒன்றரை மேசக்கரண்டி அளவு யாழ்ப்பாணத்து கறித்தூள் போட்டிருக்கிறேன். தக்காளி பழத்தோட சேர்த்து தூளும் நல்லா வதங்கி வர வேணும். தக்காளி பழத்தில் நிறைய தண்ணி இருக்குது, தண்ணித்தன்மை. தூள் அதோடையே சேர்ந்து வதங்கி அவிஞ்சு வரும். நான் மூடி விட போகிறேன் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்படியே கொஞ்ச
கொஞ்ச நேரத்துல திறந்து பார்க்க எப்படி இருக்குது. தண்ணித்தன்மையில நல்லா வத்தி வந்துட்டுது. புளி கரைச்சி வச்சிருக்கிறேன், பழப்புளி, அதையும் விட போறேன். தனித்தன்மையெல்லாம் நல்லா வத்தி தூள் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. கரைச்சி வச்சிருந்த பழப்புளிய இப்ப விடுறேன். கலந்துட்டு நான் மூடி கொதிக்க விட போறேன். புளி தண்ணி காணாததுக்கு நான் தண்ணியும் கொஞ்சமா விட்டுருக்கிறேன். ஒரு புள மீன் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். தேங்காய் பாலும் கொஞ்சம் விட போறேன். தேங்காய் பால் என்று சொல்லலாது, தேங்காய் பால் கிரீம் மாதிரி தான் இருக்குது. இங்க குளிருக்கு எங்களுக்கு அப்படியே தேங்காய் பால் டின்னில தான் கூடுதலா கிடைக்கும், அது அப்படியே உறைஞ்சு போய்தான் வரும். மரவள்ளி கிழங்கும் அவிஞ்சு வந்துட்டுது. எடுத்து பாக்குறேன் அவிஞ்சிட்டுது ஒன்று சொல்லி. அவிஞ்சிட்டது நெல்ல. இதுக்கும் கொஞ்சமா பழப்புளி விட போறேன். முதல் கரைச்ச புளிய குழம்புக்கு விட்டுட்டேன். இது ரெண்டாம் திறன் கரைச்ச புளியில கொஞ்சமா இதுக்கு விட்டு இருக்கிறேன். ஒரு மூணு நாலு மீசக்கரண்டி அளவு தண்ணியை தான் விட்டுருக்கிறேன். திக்கான புளி என்று சொன்னா ஒரு மீசக்கரண்டி அளவே காணும். தண்ணி புளியா இருக்கிறபடியா நான் மூன்று நாலு மீசக்கரண்டி புளி விட்டு மூடி இருக்கிறேன். இந்த புளி இது கொதிச்சோன்ன இதை இறக்கி மசிக்க போறேன். அடுப்பில் வச்சு மசிக்க இல்லாது இதால தான் மசிக்க போறேன். இப்ப நான் முதலே எல்லாம் தாளிச்சு போட்டுத்தான் இந்த மரவள்ளி கிழங்க போட்டு அவிய விட்டு மசிச்சிருக்கிறேன். அதால இனி ஒன்றும் செய்ய தேவையில்லை, தாளிப்பு ஒன்றும் தேவையில்லை. அப்படியே இறக்கி வச்சிட்டேன். இப்ப மீன் குழம்ப பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் நல்லா கொதிச்சு வந்துட்டது குழம்பு. இதுக்குள்ள தேங்காய் பால் கிரீம் போட போறேன். ஒரு மூன்று நாலு மீசக்கரண்டி அளவு போடுறேன். கொதிக்க வேணும். கொதிச்ச பிறகுதான் நான் மீனை போட போறேன். கொதிச்சுட்டது நான் மீனை போடுறேன். இது ஒரு பெரிய விள மீன், ஆக பெருசண்டு இல்லை, ஒரு அளவான மீன். தலையும் வாலும் மூன்று துண்டு மீனும் வந்தது. மீனை போட்ட பிறகு மூடி மீன் துண்டுகள் எல்லாம் அப்படியே குழம்பில் குழம்புக்குள்ள போக வேணும். இப்போ மூடி அவிய விட போறேன். மீன் அவியறது கன நேரம் செல்லாது, ஒரு எட்டு நிமிஷம் அவிஞ்சா காணும். மீன் அவிஞ்சு கொண்டிருக்காங்கால இங்கால நான் ஒரு சட்டி வச்சு எண்ணெய் விட்டு கடுகு போட்டேன். நான் கடுகு வெடிச்ச பிறகு மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன். இனி கட்டைத்தூள் போட போறேன்.
இதில் நான் கோல்ராபி சமைக்க போகிறேன். அதுக்கு தான் இப்போ ஆயத்தப்படுத்துகிறேன். இதில் கட்டத்தூளும் மஞ்சள் தூளும் வதங்கி கொண்டு கேக்கியே நான் கோல்ராபியை இப்படி நீட்டு நீட்டு துண்டுகளாக கட் பண்ணியிருக்கிறேன். மெல்லிய நீட்டு துண்டுகளை பொமஸ் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நல்லா பிரட்டி விட வேணும். பிரட்டினா பிறகு உப்பு போடுறேன். போட்டு இதில் தண்ணி விட போகிறேன். தண்ணியும் விட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் போட்டு மூடி விட போகிறேன். செண்ட பாட்டிலேயே நல்லா அவிஞ்சு வதங்கி வரும். இது ஒரு வதக்கல் மாதிரி தான் செய்கிறேன். பால் கறியில் ஒரு வதக்கல் மாதிரி தான். முதல் வெங்காயத்தை போட மறந்துட்டேன். இப்போ போட்டு மூடி விட போகிறேன். அப்படியே அடுப்பை நல்லா குறைச்சி ஒரு மிதமான சூட்டிலேயே அப்படியே அவிய விட போகிறேன். ஆக கணக்க தண்ணி விடக்கூடாது. இந்த கொல்ராபியிலும் தண்ணித்தன்மை நிறைய இருக்குது. ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டால் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி நான் விட்டுருக்கிறேன். என்னுடைய பாட்டில் மூடி விட அப்படியே அவிஞ்சு வதங்கி வரும். நல்லா இருக்கும் இது. இந்த கொல்ராபி வதக்கல் நல்ல டேஸ்டாக இருக்கும் இப்படி செய்து சாப்பிட. மீன் குழம்பை இப்போ திறந்து பார்ப்போம். மீன் எல்லாம் அவிஞ்சிட்டு மெதுவாக இப்படி கொஞ்சம் மாட்டி விட்டால் அது மீன் ஒவ்வொரு மீனாக திருப்பி விட்டாலும் நெல்லாம் திருப்பிட்டு நான் அடுப்பை ஓஃப் பண்ணிட்டேன். மீன் குழம்பான் அடுப்பில் இருக்கிற சூட்டோடையே இனி குழம்பு அப்படியே வெந்து வரேன். நான் இப்போ கொல்ராபியை பார்க்குறேன் எப்படி இருக்கண்டு. கொல்ராபின் நல்லா அவிஞ்சு வதங்கி வந்துட்டுது. உங்களுக்கு பார்க்க தெரியும் இப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்கும் இப்படி செய்து சாப்பிட. இதுக்கு தேசிக்காய் புளி விட்டு சாப்பிட வேணும். மாறினா பிறகு நல்லா சூப்பராக இருக்கும் இது. மூடி இறக்க போகிறேன். சமையல் முடிஞ்சுது. எப்படி சர்வ் பண்ணலாமன்னு சொல்லி பார்ப்போம். வாங்கோ. நான் சம்பாரிசி தான் ரெண்டே போட்டேன். நான் கொஞ்சம் குழஞ்சி போயிட்டுது, தண்ணி கொஞ்சம் கூடிட்டுது. மீன் குழம்பு, மரவள்ளி கிழங்கு கறி, கொல்ராபி வதக்கல், இதுதான் இன்றையான் மதிய சாப்பாடு. இது நல்லா இருக்கும் இப்படி செய்து சாப்பிட. மீன் குழம்பை நான் நல்ல திக்காக வைக்கல, கொஞ்சம் தண்ணி குழம்பாக தான் வச்சுருக்கிறேன். பரவள்ளி கிழங்கோட சேர்த்து குழச்சி சாப்பிட்றதுக்கு இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. மீன் குழம்பு, மரவள்ளி கிழங்கு கறி நல்ல சூப்பராக இருக்குது. நீங்களும் இப்படி செய்து சாப்பிடுங்க. மீன் எல்லாம் நல்லா இருக்குது. நல்லா வெந்து வந்திருக்குது. மெல்லிய துண்டுகளை தான் நான் கட் பண்ணினேன். அதால் அந்த உப்பு புளியெல்லாம் நல்லா சுவாரி வந்திருக்குது. நீங்களும் இப்படி சமைச்சு சாப்பிடுங்க. இவ்வளவு நேரம் என்ற வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.